ஸ்டோரி ஆஃப் ஆடம். நம்ம ஃப்ரீ ஃபயர்ல வந்து ஃபர்ஸ்ட் கேட்ட நம்ம டிஜே ஆடம், டிஜே பரமேஷ், நம்ம தலைவன் ஆடம் தான். இந்த வீடியோல ஆடமோட பேர் எதுக்கு பிரீமியஸ்னு மாத்துறாங்க, அப்புறம் அவரோட ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃப்ரீ ஃபயர்ல எத்தனையோ கேட்டர் இருந்தாலும் நம்மளால ஆடமுக்கு மட்டும்தான் அவரோட ஸ்கின் கலரை மாத்த முடியும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம ஆடமோட முகமும் அவெஞ்சர்ஸ் கேப்டன் அமெரிக்கா நடிச்ச கிறிஸ்டீவனோட முகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப எதுக்கு ஆடமுக்கு பிரீமியஸ்னு பேரை மாத்துறானு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கிறிஸ்டியனா இருந்தா அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, கிறிஸ்டினா இல்லனா கூட கண்டிப்பா நீங்க கேட்டுக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இயேசு உலகத்துக்கு அமைச்ச முதல் மனிதர்களா ஆதாம் ஏவாள் அப்படின்னு ரெண்டு பேரும் அமைச்சாங்க. அவங்க அடுத்த சங்கதிகள் உருவாக்குன மாதிரி அங்க ஒரு கதை இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆதாம்னா ஆடம், ஈவால்னா ஈவ். சோ நம்ம ஃப்ரீ ஃபயரும் ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை சேர்ந்ததுனால அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு மதத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்றது, அப்புறமேல ஆடம் பத்தி நிறைய பேர் காமெடியா பேசுறதுனால இது வந்து எங்களோட மதத்தை இழுக்குப்படுத்துது அப்படின்னு சொல்றதுனால அவங்க வந்து பேரை மாத்திட்டாங்க. அதான் பிரீமிஸ் அப்புறமேல வந்து நல்லா அப்படின்னு மாத்திட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு ஆடமோட முகமும் கேப்டன் அமெரிக்காவோட முகமும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல வந்து கேப்டன் அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் வந்த அவெஞ்சர் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லியிருக்காங்க.